ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரைஸும் காலிஃப்ளவர் வச்சு பக்கோடா மாதிரி ஒரு ரெசிபி இது எல்லாத்துக்குமே வீட்டில் கூட பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனியன் எடுத்துக்கோங்க ரைஸ்க்கு வந்து நம்ம எந்த பொடியும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ பச்சை மிளகா ஆறு தக்காளி நல்லா பெருசாக இருந்தால் ஒன்று இன்னும் ரெண்டு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க கேஷூஸ் எடுத்துக்கோங்க இது வந்து ரைஸ்க்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ காலிஃப்ளவரை நல்ல சுடுதண்ணியில் நாலு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சாரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் தென் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம் மைதா ஆர் அரிசி மாவு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கிலோ பூவுக்கு வந்து இந்த பேஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் இது கூட உங்கள் மிளகாய் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தென் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு காலிஃப்ளராக நான் எந்த உப்புமே போட்டு வேக வைக்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா மூனையும் வந்து நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு கருவேப்பில் கொத்தமல்லி எதாவது ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா விட்டுக்கலாம் கொஞ்சம் வெ வெங்காயமும் ரொம்ப குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக டைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா நல்லா தண்ணி ஊற்றி பெனஞ்சிட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க அப்புறம் காலிஃப்ளவர் நல்லா ஈரமே இருக்கக்கூடாது நல்லா ஃபுல்லாக கலந்து விட்ருங்க இப்போ நம்ம கீரைஸ்க்கான ரெசிபி பார்க்கலாம் ஒரு டம்ளர் பால் நான் சொல்ல மறந்துட்டேன் அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் அதாவது பிரியாணிக்கு தேவையான பட்டை கிராம்பு ஸ்டார் பூ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரோஜா பூ இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்புறம் அறுத்த வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் வதங்கினக்கப்புறம் வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது சும்மா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு மொத்த காரமே அந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் ஸோ இது நமக்கு சரியாக இருக்கும் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தென் தக்காளி தக்காளி வந்து உங்களுக்கு முழுசா வதங்கி ஜூஸ் பிரிக்கணும்ல அவசியம் இல்லை நம்ம விசில் விடுறப்ப நல்லா வெந்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வடை எல்லாம் போயிடுச்சு ஸோ நான் கொஞ்சமா வந்து உப்பு ஆட் பண்றேன் ஆனால் நம்ம தண்ணி வைக்கும்போது ஒரு கல் உப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி எல்லா ரைஸ்க்குமே சரி தண்ணி கொதிச்சக்கப்புறம் வந்து ரைஸ் போட்டிங்கன்னா ரைஸ் வந்து ஒட்டாமல் வரும் ஃபஸ்ட்டே ரைஸ் போட்டு கிண்டிடக்கூடாது இப்போது இது நார்மலான பால் வீட்டில் நம்ம காஃபிக்கு குடிக்கக்கூடிய பால் தான் இது வந்து நான் இப்போ நாலு டம்ளர் தண்ணியில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி அது ஊற்றுறேன் ப்ளஸ் மூணு டம்ளர் வந்து வாட்டர் தான் ஊற்றுறேன் இது ஒரு சும்மா மூடி போட்டு மூடிருங்க வேணா வெளியே அப்படியே ஓப்பன் பாயில் பண்ண குக் பண்ணக்கூடாது வாசனையெல்லாம் போயிடும் நான் இப்போ குரண அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணால் பாஸ்மதி எடுத்துக்கலாம் ஸோ இப்போது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணி இறக்கிக்கலாம் ஃபைனலாக வந்து ரைஸ் இப்படி தான் நான் ரெண்டு விசில் விட்டேன் அவ்வளோதான் தென் சில்லியும் நான் வந்து ஆயிலில் போட்டு எப்பையும் போல் ஃப்ரை பண்ணுறது தான் பொரிச்சிட்டேன் ஸோ இதுக்கு இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் அது இல்லாட்டினா அப்படின்னா நம்ம இது மாதிரி எதாவது ஸ்பைசஸ் மாதிரி சில்லி மாதிரி எதாவது பரட்டிக்கலாம் இந்த டிஷ் கூட இதை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூடாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த கலர்ஸ் கலர் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக கொடுக்கறது தான் ஸோ இந்த பக்கோடாவும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரையும் பாய் பாய்